أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இது திரு குர்ஆனின் ஓர் அத்தியாயமாகும். இதனை நாமே அருளி செய்து அதில் உள்ளவற்றை விதியாக்கினோம். நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இதில் நாம் தெளிவான வசனங்களை அருள் செய்தோம். விபசாரியும் விபசாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் விதித்த இக்கட்டளையை நிறைவேற்றுவதில் அவ் இருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். இன்னும் அவ் இருவரின் வேதனையையும் மோமீன்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும். விபச்சாரகன் விபச்சாரியையோ அல்லது இணை வைத்து வணங்குபவளையோ அன்றி வேறு எந்த பெண்ணையும் விவாகம் செய்ய மாட்டான். விபச்சாரி விபச்சாரர்களையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்றி வேறு யாரையும் விவாகம் செய்ய மாட்டாள். இத்தகையவரோடு விவாகம் செய்து கொள்வது மோமீன்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது இம்மாதிரி அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள் பாசிக்கானவர்கள், தீயவர்கள். எனினும் இவர்களில் எவர் இதற்கு பின்னர் தௌபா செய்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். எவர்கள் தம் மனைவிமார்களை அவதூறு கூறி அதை நிரூபிக்க தங்களை அன்றி அவர்களிடம் வேறு சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக தான் உண்மையே கூறுவதாக அல்லாஹுவின் மீது 4 முறை சத்தியம் செய்து கூறி 5வது முறை இதில் தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்றும் அவன் கூற வேண்டும். இன்னும் அவனுடைய மனைவி தன் குற்றத்தை மறுத்து தன் மீதுள்ள தண்டனையை விலக்க நிச்சயமாக அவன் பொய்யர்களில் நின்றும் உள்ளவன் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து 4 முறை கூறி 5வது முறை அவன் உண்மையாளர்களில் உள்ளவனானால் நிச்சயமாக அல்லாஹுடைய சாபம் தன் மீது உண்டாவதாக என்றும் அவள் கூற வேண்டும். இன்னும் உங்கள் மீது அல்லாஹுடைய நல்லருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாது போயிருப்பின் உங்களுக்கு அழிவுண்டாயிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கு ஒப்ப தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டவனுக்கு கடினமான வேதனை உண்டு. மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும் ஆகிய நீங்கள் இதனை கேள்வியுற்ற போது தங்களை போன்ற மோமினானவர்களைப் பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியே ஆகும் என்று கூறியிருக்க வேண்டாமா? அப்பழி சுமத்தியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டாமா? எனவே அவர்கள் சாட்சிகளை கொண்டு வரவில்லை எனில் அவர்கள்தாம் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள். இன்னும் உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தமைக்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களை தீண்டியிருக்கும். இப்பழியை ஒருவரிடம் இருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்துச் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறித் திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாபமானதாக இருக்கும். இன்னும் இதை நீங்கள் செவியேற்ற போது இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு தகுதி இல்லை, நாயனே நீயே தூயவன், இவர்கள் சுமத்தும் பழி இது மிகவும் பெரிதாகும் என்று நீங்கள் கூற வேண்டாமா? நீங்கள் திடமாக மூமீன்களாக இருப்பின் நீங்கள் இதுபோன்ற பழி சுமத்துவதன் பால் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு நன்கு விவரித்து கூறுகிறான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவன், விவேகம் மிக்கோன். எவர்கள் ஈமான் கொண்டுள்ளோரிடையே இத்தகைய மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள்.
இன்னும் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாதிருந்தால் உங்களை வேதனை தீண்டியிருக்கும். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுடையவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னும் எவன் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை ஷைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய ஏவுவான். அன்றியும் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்தும் தௌபா செய்து தூய்மை அடைந்திருக்க முடியாது. எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவி உருவோனாகவும் நன்கு அறிவோனாகவும் இருக்கின்றான். இன்னும் உங்களில் இறைவனின் கொடை அருளப் பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தம் இடங்களை விட்டு அல்லாஹுவின் பாதையில் ஹிஜரத் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் பிழை பொறுப்பவன், மிக மன்னிப்பவன், அன்பு மிக்கவன். எவர்கள் மூமினான ஒழுக்கமுள்ள பேதை பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை பற்றி சாட்சியம் கூறும். அந்நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு உரிய நியாயமான கூலியை அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான். இன்னும் அல்லாஹ்தான் பிரத்யட்சமான உண்மையாளன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், இன்னும் நல்ல தூய்மையுடைய பெண்கள் நல்ல தூய்மையான ஆண்களுக்கும், நல்ல தூய்மையான ஆண்கள் நல்ல தூய்மையான பெண்களுக்கும் தகுதியானவர்கள். பின் குறிப்பிடப்பட்டோரே அவதூறு கூறுவோரின் குற்றச்சாட்டிலிருந்து பரிசுத்தமானவர்கள். இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு சலாம் சொல்லாதவரை அவற்றினுள் பிரவேசிக்காதீர்கள். அவ்வாறு நடப்பதுவே உங்களுக்கு நன்மையாகும். நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு இது உங்களுக்கு கூறப்படுகிறது. அதில் நீங்கள் எவரையும் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் வரையில் அதில் பிரவேசிக்காதீர்கள். அன்றியும் திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவ்வாறே திரும்பி விடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாகும். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன். எவரும் வசிக்காத வீடுகளில் உங்களுடைய பொருட்கள் இருந்து அவற்றில் நீங்கள் பிரவேசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது. மேலும் அல்லாஹ் நீங்கள் பகிரங்கமாய் செய்வதையும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நன்கு அறிவான். நபியே, மூமீன்களான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வற்றை நன்கு தெரிந்தவன். இன்னும் மூமினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் அழகு அலங்காரத்தை அது நின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தம் மார்பை மறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் மூமினான பெண்கள் தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரிகளின் புதல்வர்கள் அல்லது தங்கள் பெண்கள் அல்லது தம் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்லது ஆடவர்களில் தம்மை அண்டி வாழும் பெண்களை விரும்ப முடியா அளவுக்கு வயதானவர்கள், பெண்களின் மறைவான அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் ஆகிய இவர்களை தவிர வேறு ஆண்களுக்கு தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. மேலும் தாங்கள் மறைத்து வைக்கும் அழகு அலங்காரத்திலிருந்து வெளிப்படுமாறு தங்கள் கால்களை பூமியில் தட்டி நடக்க வேண்டாம். மேலும் மூமீன்களே, இதில் உங்களிடம் ஏதேனும் தவறு நேரிட்டிருப்பின் நீங்கள் தௌபா செய்து
பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள். இன்னும் உங்களில் வாழ்க்கை துணையில்லா ஆடவர் பெண்டிருக்கும், அவ்வாறே வாழ்க்கை துணையில்லா சாலிகான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் விவாகம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் நல்லருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கு அறிந்தவன். விவாகம் செய்வதற்கு உரிய வசதிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தன் நல்லருளினால் சீமான்களாக்கும் வரை அவர்கள் தம் மனதை கட்டுப்படுத்தி தங்கள் ஒழுக்க தூய்மையை பேணிக் கொள்ள வேண்டும். இன்னும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களில் அடிமைகளில் உரிய தொகையை கொடுத்தோ அல்லது முறையாக சம்பாதித்து தருவதாக வாக்கு கொடுத்தோ எவரேனும் சுதந்திரமாவதற்கான உரிமை பத்திரம் விரும்பினால் அதற்கு உரிய நன்மையான தகுதியை நீங்கள் அவ் அடிமையிடம் இருப்பது பற்றி அறிவீர்களாயின் அவர்களுக்கு உரிமை பத்திரம் எழுதி கொடுங்கள். இன்னும் அதற்கான பொருளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் பொருளிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக. மேலும் தங்கள் கற்பை பேணிக் கொள்ள விரும்பும் உங்கள் அடிமை பெண்களை அற்பமான உலக வாழ்க்கை வசதிகளை தேடியவர்களாக விபச்சாரத்துக்கு அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். அப்படி எவனேனும் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கிவிட்டால் அதன் பின் நிர்பந்தத்திற்கு உள்ளான அவர்கள் மீது அல்லாஹ் மிக்க மன்னிப்புடையவன், கிருபையுடையவன். இன்னும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவாக்கும் வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்று போனவர்களின் உதாரணத்தையும் பயபக்தி உடையோருக்கு நல் உபதேசத்தையும் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஒளியாக இருக்கின்றான். அவன் ஒளிக்கு ஓமையாவது விளக்கு தன்னுள்ளே இருக்கும் ஒரு மாடத்தை போலாகும். அவ்விளக்கு ஒரு பளிங்கில் இருக்கிறது. நிச்சயமாக அப்பளிங்கு இலங்கும் நட்சத்திரத்தை போல் இருக்கிறது. முபாரக்கான பாக்கியமிக்க ஜெய்தூன் ஒலிவ மரத்தின் எண்ணெயினால் அது எரிக்கப்படுகிறது. அம்மரம் அது கிழக்கு திசையில் உள்ளதும் அல்ல, மேற்கு திசையில் உள்ளதும் அல்ல. அதை நெருப்பு தீண்டாத நிலையிலும் அந்த ஒலிவத்தின் எண்ணெய் பிரகாசம் அளிக்க முடுகுகிறது. ஒளி ஒளியின் மீது இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடுபவரை தன் ஒளிக்கு வழிகாட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் மனிதர்களுக்கு தன் தன்மையை உணர்த்தும் பொருட்டு இத்தகைய உவமைகளை விவரிக்கிறான். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிபவன். சில வீடுகளில் அவற்றில் தன் பெயர் உயர்த்தி கண்ணியப்படுத்தப்பட்டு தியானிக்கப்பட அல்லாஹ் உத்தரவு கொடுத்திருக்கின்றான். அவற்றில் மூமீன்கள் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு துதி செய்யும் மனிதர்களை அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும், தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கல்களோ பராமுகமாக்க மாட்டா. இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடையுமே அந்த இறுதி நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு மிக அழகானதை அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்காகவும் அவனுடைய நல்லருளை கொண்டு அவன் கொடுப்பதை மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் பயபக்தியுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கலாம். அன்றியும் எவர்கள் காஃபிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்கள் பாலைவனத்தில் தோற்றமளிக்கும் காணல் நீரைப் போலாகும். தாகித்தவன் அதை தண்ணீர் என்றே எண்ணுகிறான். எதுவரையெனில் அதற்கு அருகில் அவன் வரும்பொழுது ஒரு பொருளையும் அங்கே காணமாட்டானே அதுவரை. ஆனால் அங்கு அவன் அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கும் முடிவையே காண்கின்றான். அதன்படி அல்லாஹ் அவன் கணக்கை தீர்க்கிறான். மேலும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் துரிதமானவன். அல்லது அவர்களுடைய நிலை இருளுக்கு ஒப்பாகும். கடலின் ஆழத்தில் உள்ள ஓர் அலை வந்து மூடுகிறது, அதற்கு மேல் மற்றோர் அலை, அதற்கு மேல் மேகமும் மூடிக்கொண்டு இருக்கிறது. இருள்களும் அடுக்கடுக்காய் சில சிலவற்றுக்கு மேல் மூடிக்கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது. ஏனெனில் எவனுக்காக ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அல்லாஹ் அவனுக்கு எங்கிருந்தும் ஒளியில்லை. நபியே, நீர் பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் விண்ணில் தங்கள் இறக்கைகளை விரித்தனவாகவும் நிச்சயமாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றன. ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும்
அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும் வழியையும் திட்டமாக அறிந்தே இருக்கிறது. அல்லாஹுவும் அவை செய்பவற்றை நன்கு அறிந்திருக்கிறார். இன்னும் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அல்லாஹுவிடமே இருக்கிறது. அல்லாஹுவின் பக்கமே யாவரும் மீண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணையச் செய்து அதன்பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான். அப்பால் அதன் நடுவே இருந்து மழை வெளியாவதை பார்க்கிறீர். இன்னும் அவன் வானத்தின் மலைகளைப் போன்ற மேக கூட்டங்களிலிருந்து பனிக்கட்டியையும் இறக்கி வைக்கின்றான். அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கிறான். தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகிறான். அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. இரவையும் பகலையும் அல்லாஹுவே மாறி மாறி வரச் செய்கிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையவர்களுக்கு இதில் தக்க படிப்பினை இருக்கிறது. மேலும் எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் நீரிலிருந்து படைத்துள்ளான். அவற்றில் தன் வயிற்றின் மீது நடப்பவையும் உண்டு, அவற்றில் இரு கால்களால் நடப்பவையும் உண்டு, அவற்றில் நான்கை கொண்டு நடப்பவையும் உண்டு. தான் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நிச்சயமாக நாம் தெளிவுபடுத்தும் வசனங்களையே இறக்கியிருக்கிறோம். மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான். அல்லாஹுவின் மீதும் இத்தூதர் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டோம், அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பின்னர் அவர்களில் இருந்து ஒரு பிரிவார் புறக்கணித்து விடுகின்றனர். எனவே இவர்கள் உண்மையில் மோமீன்கள் அல்ல. மேலும் தம்மிடையே விவகாரம் ஏற்பட்டு அது பற்றிய தீர்ப்பு பெற அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவார் அவ் அழைப்பை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பக்கம் உண்மை நியாயம் இருக்குமானால் வழிபட்டவர்களாக அவரிடம் வருகிறார்கள். அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறதா? அல்லது அவரை பற்றி அவர்கள் சந்தேகப்படுகிறார்களா? அல்லது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று அஞ்சுகிறார்களா? அல்ல. இந்த ஐயம் அச்சம் போன்றவற்றின் காரணமாக தமக்கு தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொள்கின்றனர். நிச்சயமாக உண்மை மோமீன்களிடம் அவர்களுக்கு இடையே ஏற்படும் விவகாரங்களில் தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் சொல்வது எல்லாம் நாங்கள் செவியுற்றோம், அதற்கு கீழ்ப்படிந்தோம் என்பதுதான். இத்தகையவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள். இன்னும் எவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹுவுக்கு பயபக்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் நர்பாக்கியம் பெற்றவர்கள். இன்னும் நபியே, நய வஞ்சகர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் நிச்சயமாக போருக்கு புறப்படுவதாக அல்லாஹுவின் மீது பிரமாணங்களில் உறுதியாக சத்தியம் செய்து கூறுகிறார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள், உங்கள் கீழ்ப்படிதல் தெரிந்ததுதான், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவன் என்று கூறுவீராக. அல்லாஹுவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இன்னும் அவனுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. ஆனால் நீங்கள் புறக்கணித்து பின் திரும்பி விடுவீர்களாயின் அவர் மீதுள்ள கடமையெல்லாம் தம் மீது சுமத்தப்பட்ட தூது செய்தியை உங்களிடம் அறிவிப்பதுதான். இன்னும் உங்கள் மீதுள்ள கடமையானது உங்கள் மீது சுமத்தப்பட்டபடி வழிபடுவதுதான். எனவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இன்னும் நம் தூதை தெளிவாக எய்துவிப்பதை தவிர வேறு எதுவும் நம் தூதர் மீது கடமை இல்லை. உங்களில் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன் இருந்தோரை பூமிக்கு ஆட்சியாளர்களாக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்களாக்கி வைப்பதாகவும் இன்னும் அவன் இசைந்து கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதியை கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவர்கள் என்னோடு எதையும் எவரையும் இணை வைக்காது அவர்கள் என்னையே வணங்குவார்கள். இதன் பின்னர் உங்களில் எவர் மாறு செய்து நிராகரிக்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் பாவிகள்தான். மூமீன்களே, நீங்கள் கிருவி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்னும் ஜகாத்தை கொடுங்கள்,
மேலும் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். நிராகரிப்பவர்கள் பூமியில் உங்களை முறியடித்து விடுவார்கள் என்று நபியே நிச்சயமாக நீர் எண்ண வேண்டாம். இன்னும் அவர்கள் ஒதுங்குமிடம் நரக நெருப்புத்தான். திடமாக அது மிக கெட்ட சேரும் இடமாகும். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர் அடிமைகளும் உங்களில் உள்ள பருவம் அடையா சிறுவர்களும் உங்கள் முன் வர நினைத்தால் மூன்று நேரங்களில் உங்களிடம் அனுமதி கோர வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரும் நீங்கள் மேல்மிச்சமான உங்கள் உடைகளை களைந்திருக்கும் லுஹர் நேரத்திலும் இஷா தொழுகைக்கு பின்னரும் ஆக இம்மூன்று நேரங்களும் உங்களுக்காக அமைய பெற்றுள்ள மூன்று அந்தரங்க வேளைகளாகும். இவற்றை தவிர மற்ற நேரங்களில் மீக்கூறிய அடிமைகளும் குழந்தைகளும் அனுமதியின்றியே உங்கள் முன் வருவது உங்கள் மீதும் அவர்கள் மீதும் குற்றம் இல்லை. இவர்கள் அடிக்கடி உங்களிடமும் உங்களில் ஒருவர் மற்றவரிடம் வரவேண்டியவர்கள் என்பதினால் இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். இன்னும் உங்களில் உள்ள குழந்தைகள் பிராயம் அடைந்துவிட்டால் அவர்களும் தங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அனுமதி கேட்பது போல் அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறே அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். மேலும் பெண்களில் விவாகத்தை நாட முடியாத முதிர்ந்த வயதை அடைந்துவிட்ட பெண்கள் தங்கள் அழகு அலங்காரத்தை பிறருக்கு வெளியாக்காதவர்களான நிலையில் தங்கள் மேலாடைகளை கழற்றியிருப்பது அவர்கள் மீது குற்றம் இல்லை. ஆனால் இதனையும் அவர்கள் தவிர்த்து ஒழுங்கை பேணிக் கொள்வது அவர்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவி ஏற்பவன், நன்கு அறிபவன். மூமீன்களே, உங்களுடன் சேர்ந்து உணவருந்துவதில் குருடர் மீதும் குற்றமில்லை, முடவர் மீதும் குற்றமில்லை, நோயாளியின் மீதும் குற்றமில்லை, உங்கள் மீதும் குற்றமில்லை. நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தைமார் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாய்மார் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயாரின் சகோதரிகள் வீடுகளிலோ அல்லது எந்த வீட்டுடைய சாவிகள் உங்கள் வசம் இருக்கிறதோ அதிலும் அல்லது உங்கள் தோழரின் வீடுகளிலோ நீங்கள் புசிப்பது, நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ புசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது. ஆனால் நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசித்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் முபாரக்கான பாக்கியமிக்க பரிசுத்தமான அஸ்ஸலாமு அலைக்கும் என்னும் நல்வாக்கியத்தை நீங்கள் உங்களுக்குள் கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை விவரிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டவர்களே உண்மை மோமீன்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் ஒரு பொதுவான காரியம் பற்றி அவருடன் ஆலோசிக்க கூடியிருக்கும் போது அவருடைய அனுமதியின்றி அங்கிருந்து செல்ல மாட்டார்கள். நபியே, உம்மிடத்தில் அவ்வாறு அனுமதி பெற்று செல்பவர்களே நிச்சயமாக அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர் மீதும் மெய்யாக ஈமான் கொண்டவர்கள். ஆகவே தங்கள் காரியங்கள் சிலவற்றுக்காக அவர்கள் உம்மிடம் அனுமதி கேட்டால் அவர்களில் நீர் விரும்பியவருக்கு அனுமதி கொடுப்பீராக. இன்னும் அவர்களுக்கு அல்லாஹுவிடம் நீர் மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், கிருபை உடையவன். மோமீன்களே, உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பது போல் உங்களுக்கு இடையில் அல்லாஹுடைய தூதரின் அழைப்பை ஆக்காதீர்கள். உங்களில் இருந்து அவருடைய சபையிலிருந்து எவர் மறைவாக நழுவி விடுகிறாரோ அவர்களை திடமாக அல்லாஹ் நன்கு அறிவான். ஆகவே எவர் அவருடைய கட்டளைக்கு மாற செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்துக் கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பீடித்துக் கொள்வதையோ அஞ்சி கொள்ளட்டும். வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் நிச்சயமாக அல்லாஹுவுக்கே சொந்தம் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதை அவன் நன்கு அறிவான். மேலும் அவனிடத்து அவர்கள் மீட்டப்படும் அந்நாளில் அவன் அவர்கள் இம்மையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு அறிவிப்பான். மேலும் அல்லாஹ்
எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கு அறிபவன்.